இது என்னன்னீங்கன்னா ஆர்டினர் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்ற ஒரு சித்தரிப்பு மிக மிக தவறானது. இந்த புரிதலை வெளிப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அரசியல் இன்னும் சொல்லக்கூட ஜனநாயகத்திற்கு எதிரான சதியை பார்க்க தவறிவிட்டார்கள் என்றுதான் கருத வேண்டியது. ஜனநாயக சதி. ஆமாம். ஏன்னா ஆளுநர் அவர் யாராக இருந்தாலும் முன்னாடி பன்வாரிலால் புரோஹித், இப்போ இருக்கிற ஆர் என் ரவி, இவங்க யாராக இருந்தாலும் இவர் அப்பாயிண்டட் பை த சென்டர், உள்துறை அமைச்சகத்தால் பரிந்துரை செய்யப்பட்டு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு எஜெண்டாலாம் எதுவுமே கிடையாது. அப்போ எஜெண்டா யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்குது, மோடி அரசுக்கு இருக்குது. ஸோ மோடி அரசு தமிழக அரசை, கேரள அரசை, இப்போதைக்கு கர்நாடக அரசை, மேற்கு வங்க அரசை, பஞ்சாப் அரசை, தெலுங்கானா அரசை, ஆந்திரா அரசை ஆளுநர்களை வைத்து முடக்க நினைக்கிறது. பாஜக ஆளாத மாநிலங்கள், ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் முடக்க நினைக்கின்றது. அந்த முடக்கத்திற்கான அந்த கருவியாக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதுக்கு வந்துட்டு என்னன்னா அரசமைப்பு சட்ட ரீதியாக ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரையறை என்பது பொதுவாகவே சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு அரசியல் தான் இந்த நாட்டில் நிலவுகிறது. ஆளுநர் என்ன செய்ய வேணும், ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா டைம் அண்ட் அகெயின் ஒவ்வொரு தடவையும் இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரறிவாளன் அந்த விடுதலை தொடர்பானதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நத்திங் பட் அ ஷார்ட் ஹேண்ட் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் என்று சொல்ல, அதாவது நீ வெறும் கையெழுத்து போடுற வேலை தான் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த நீதிபதியின் தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த உச்சநீதிமன்ற அமர்வு சொல்லிச்சு. அப்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் த கவர்னர். நம்ம கவர்னரை விமர்சிக்கலாம், அது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு விமர்சிப்பதற்கு இணையானது தான். ஆனால் குறி எங்கே இருக்கணும்னா இந்திய ஒன்றிய அரசு தான். இவருக்கு என்ன இருக்குது, இப்போ திடீர்னு நேற்று 10 மசோதாக்களை வந்துட்டு திருப்பி அனுப்பிட்டார். இது என்றைக்கும் செஞ்சுருக்கணும், 2021லேருந்து அனுப்பப்பட்ட மசோதாக்கள் வந்துட்டு இந்நேற்று தான் திடீர்னு திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ என்ன அர்த்தம், உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு கடந்த 10ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது அப்போ தமிழக அரசு எடுத்து வைத்த வாதம், அதற்கு வந்துட்டு நீதிபதிகள் அதை கேட்டுக்கொண்டு அவர்கள் இந்திய ஒன்றிய அரசை நோக்கி எழுப்பிய கேள்விகள், அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அந்த அமர்வு என்ன கேட்டுச்சுனோம்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அல்ல, சிம்பிள், யூ ஆர் நாட் அன் எலெக்டட் representative of the state. You are nominated by the center and also the constitution head of the state. இது ஒன்று. ரெண்டாவது, you are part and parcel of the state. ஆட்சி அதிகாரத்தின் அங்கம் நீங்கள். நீங்கள் ஒரு பக்கம், அமைச்சரை ஒரு பக்கம், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்று. அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர் நிலையிலிருந்து செயல்படுறது அப்படின்றது இட் இஸ் ஆஃப் கிரேவ் கன்சர்ன் அப்படின்னாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சொன்ன வார்த்தை தான் இட் இஸ் ஆஃப் கிரேவ் கன்சர்ன், வி வாண்டட் கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட். நீங்கள் அதை வந்துட்டு அட்டர்னி ஜெனரல் வழியாக சொல்லுங்கள், இல்லை சொலிசிட்டர் ஜெனரல் வழியாக சொல்லுங்கள். வர 20ஆம் தேதி நாங்கள் மறுபடியும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், அன்னைக்கு நீங்கள் தட்ட தெளிவாக உங்களுடைய பதிலை சொல்லுங்கள், இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஆளுநர் சார்பாக வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றத்தில் பேச வேண்டிய இந்திய ஒன்றிய அரசனுடைய தலைமை வழக்கறிஞரும் துணை தலைமை வழக்கறிஞரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட உடனே டக்குன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இவர் உடனே பாஸ் பண்ணி அனுப்புறாரு, திருப்பி அனுப்புகிறாரு. இதை புரியுதுங்களா, இது ஏன் இவ்வளோ நாளாக செய்யலை, ஏன்னா அவங்க சொல்லலை, இவர் செய்யலை. ஏன் முடக்கி வச்சார், அவங்க சொன்னாங்க, இவர் முடக்கி வச்சார், இவ்வளோதான். ஸோ இது இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான ஒரு ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு அதிகார மோதல் தானே தவிர ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு நடவடிக்கை தானே உடைய இந்திய ஒன்றிய அரசு, இதில் வேறு எதுவும் கிடையாது.